ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பரா இருக்கீங்களா? ஒரு அழகான கதை படிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. எத்தனை பேருக்கு அற்புதத்துல நம்பிக்கையா இருக்கு? சரி வாங்க, இந்த அற்புதமான கதையை பத்தி பார்ப்போம். வருஷத்தோட சம்பளமா இருக்கலாம், சில பேருக்கு ரெண்டு வருஷத்தோட சம்பளமா இருக்கலாம். அதனால கண்டிப்பா வருஷ வருஷம் எல்லாருமே இந்த போட்டியில கலந்துக்கிறது உண்டு. இந்த வருஷமும் போட்டி நடக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் 1000 ரூபாய் கட்டிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பேரை ஒரு துண்டு சீட்ல எழுதி ஒரு கண்ணாடி பவுலுக்குள்ள போட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி பேர் எழுதும் போது ஒரு பையன் மட்டும், அங்க வேலை பாக்குற ஒரு பையன், அவன் வந்து எல்லாருக்கூட நல்லா பழகுவான். அந்த கம்பெனில கிளீனிங் வேலை எல்லாம் செய்யற ஒரு அம்மா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா கூட இவன் நல்லா பேசுவான். இவனுக்கு தெரியும் அந்த அம்மாவோட பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணா, சரி நம்ம வந்து நம்ம பேர் எழுதுறதுக்கு பதிலா அந்த அம்மாவோட பேர் எழுதுவோம், கிடைச்சா அவங்களுக்காச்சும் உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சான். அவனுக்கு தெரியும் இது வந்து வெறும் லக்கு தான், வெறும் 3% சான்ஸ் தான் இருக்கு, இருந்தாலும் முயற்சி பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே, எதனா அற்புதம் நடந்துராதா அப்படின்னு நினைச்சு அவங்க பேர் எழுதி அந்த கண்ணாடி பவுல்ல போட்டான். வழக்கம் போல அந்த முதலாளி வந்து அந்த பவுல்ல இருந்து ஒரு சீட் எடுத்தாரு. இவன் வந்து பயங்கரமா வேண்டிக்கிட்டே இருந்தான், அந்த அம்மா பேர் எப்படியாச்சும் வந்துடணும், அவங்களுக்கு இந்த காசு ரொம்ப தேவை, அவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்தான். பார்த்தா அந்த அம்மாவோட பேரு தான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க போயிட்டு மேடல ஏறி நின்று எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி, எனக்கு இந்த காசு ரொம்ப உதவியா இருக்கும், என் பையனோட உயிரை நான் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சந்தோஷமா கண்ணீர் விட்டு சொல்லிட்டு போனாங்க. இந்த பையனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க, இந்த பையன் தான் அந்த பவுல் எல்லாம் எடுத்து ஓரமா வச்சிட்டு இருந்தான். அப்போ ஓரமா வைக்கும் போது ஒரு சீட்டு கீழே வந்துரு. அந்த சீட்டை எடுத்து எதர்ச்சியா திறந்து பார்த்தான். பார்த்தா அந்த அம்மாவோட பேர் இருக்கு. மத்த சீட்டெல்லாம் எடுத்து எடுத்து பாக்குறான், எல்லாத்துலயும் வேற வேற ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு, ஆனா எல்லாத்துலயும் அந்த அம்மாவோட பேர் தான் இருக்கு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்பதான் புரிஞ்சது இவனுக்கு, எல்லாருமே அந்த அம்மாவோட பேர் தான் எழுதிருக்காங்க, எல்லாருக்குமே அந்த அம்மாவுக்கு உதவி செய்யணும் தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதம்லாம் கடவுள் மட்டும் தான் நடத்தணும்னு கிடையாது, நம்ம மனுஷங்களும் மனசை வச்சா நடத்தலாம். இந்த கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.